அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, இவற்றை மட்டுமே நாம் தொடர்ந்து செய்தாலே போதும், வீடு எப்பொழுதும் லட்சுமி கடாட்சத்துடனும் பணம் நகை ஆரோக்கியம் இவற்றிற்கு குறையில்லாமல் மிகவும் மங்களகரமாக இருக்கும். நாம் பதிவுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை ஒன்று மட்டும் நம் மீது விழுந்தாலே போதுங்க, உலகத்தில் உள்ள அனைத்து வளங்களும் நம் வீடு தேடி வந்துவிடும். அப்படி மகாலட்சுமியின் அருள் வேண்டி பூஜைகள் பலவற்றை மேற்கொள்வதை பலரும் நாம் வழக்கமாக வச்சிருப்போம். இப்படி மகாலட்சுமி தேவி குடியிருக்கும் வீட்டில் பணத்திற்கும் மனநிறைவிற்கும் மேலும் ஆரோக்கியத்திற்கும் எப்பொழுதுமே குறைவிருக்காது. எனவே மகாலட்சுமி தேவியை வீட்டிற்குள் வரவழைப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். நமது வீடுகளில் சில பழக்கங்களை, அதாவது சில செயல்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா லட்சுமி கடாட்சத்தை வீட்டில் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வைக்க முடியும். அது எந்த மாதிரி செயல்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நமது வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி திருவுருவப் படமானது பச்சைப்பட்டு உடுத்திய மகாலட்சுமி தேவியின் படமாக இருந்தால் மிகவும் நல்லதுங்க. அந்த மாதிரி பச்சைப்பட்டு உடுத்திய மகாலட்சுமி தேவியின் திருவுருவப் படத்தை வந்து நீங்கள் வாசலை மாட்டி வச்சு, அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு, பூ மாலை அணிவித்து, கற்பூர ஆராதனை காட்டி நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு லட்சுமி கடாட்சமானது வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். அதே போல் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தூபம் காட்டும் பொழுது தூப பொடியுடன் சிறிதளவு துளசி பொடியையும் ஒன்றாக கலந்து தூபம் போட வேண்டும். இப்படி செய்வதனால துளசியின் வாசத்திற்கு மகாலட்சுமி தேவியானவள் ஈர்க்கப்பட்டு நமது வீடு தேடி வருவார்கள். மேலும் சிறிதளவு தண்ணீரில் மஞ்சள், ஜவ்வாது, தசாங்க பொடி இந்த மாதிரி வாசனை மிக்க திரவியங்களை வந்து அந்த தண்ணியில் சேர்த்து அதே வந்து காலை அல்லது மாலை வேளைகளை தினமும் உங்கள் வீட்டில் வந்து தெளிச்சிட்டு வர வேணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கனாலும் இந்த தெய்வீக மனமிக்க பொருட்களால் உங்களுக்கு வந்து அந்த நறுமணத்தால் வந்து மகாலட்சுமி ஈர்க்கப்பட்டு வீட்டிற்குள் வருவழைப்பதற்கு ஒரு சிறந்த வழியாகும். மேலும் குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கில் வந்து கிணறு, அப்படி இல்லாட்டி நெல்லி மரம், வில்வ மரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எப்பொழுதுமே லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும். மேலும் கோவிலில் மகாலட்சுமிக்கு வைத்த தாமரை மலரை எடுத்துகிட்டு வந்து நாம் அதை பட்டு துணியில் மடித்து பணம் வைக்கும் பெட்டியில் வச்சுட்டு வந்தோம்னா நம்மிடம் பணவரவானது அதிகரிக்கும். எப்பொழுதுமே நம்முடைய வீட்டில் ஏதேனும் ஒரு ஊறுகாய் பாட்டில் வந்து வச்சுருக்கணுங்க. ஊறுகாய் வந்து குபேரனுக்கு மிகவும் பிடித்த பொருள் என்பதனால் வீட்டிற்குள் குபேரன் நுழைவதால் மகாலட்சுமி தேவியும் கண்டிப்பாக அந்த வீட்டிற்குள் வந்துவிடுவார்கள். அப்புறம் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் உப்பு மற்றும் மொச்சை பயிரை வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலமும் லட்சுமி கடாட்சத்தை நாம் அதிகரிக்க முடியும். அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி விளக்கு ஏற்றி மகாலட்சுமி தேவியை வணங்கி வந்தாலும் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களின் வழிபாடும் இடைவிடாமல் நாம் செய்து வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு மற்றும் மருதாணி இவற்றை வந்து நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலமாகவும் மகாலட்சுமி தேவியின் அருளை பெற முடியும். மேலும் நமது வீட்டில் பயன்படுத்தப்படும் பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இந்த மூணையுமே ஒன்றாக சேர்த்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு நம்ம வீட்டோட சமையலறை மற்றும் பணம் வைக்கிற இடம் இந்த இரண்டு இடத்துலையும் வச்சுட்டே வாங்க. இதனாலையும் உங்களால் கண்டிப்பாக மகாலட்சுமியின் அருளை நிச்சயமாக பெற முடியும். ஏலக்காய் ரெண்டு, பச்சை கற்பூரம் ஒன்று, சோம்பு சிறிதளவு இந்த எண்ணிக்கையில் எடுத்து நீங்கள் அந்த பொருட்களை வந்து ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் இந்த இடங்களெல்லாம் வச்சுட்டு வாங்க. இந்த பொருட்களை வந்து அடிக்கடி நீங்கள் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லைங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பொருட்களை மாற்றினாலும் கூட போதுமானது. இந்த மூன்று பொருட்களை நம்ம சேர்த்து வச்சோம்னா நமது வீட்டில் வந்து மங்களகரம் நிறைந்து சுபிட்சமான நிலை ஏற்படும். மேலும் நீங்கள் கிராம்பு மற்றும் ஏலக்காய் இந்த இரண்டுமே நல்ல வாசனை மிக்க பொருட்கள். இதை வந்து எடுத்து நீங்கள் 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மாலையாக கட்டி மகாலட்சுமியின் படத்திற்கு போட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதற்கு அடுத்ததாக உங்களோட பர்ஸில் புதினா இலையை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
அதாவது நீங்கள் இந்த புதினா இலையை வைத்து கொண்டு நீங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணும் பொழுது இப்படி நினச்சிக்கிட்டே செலவு செய்யுங்க. அதாவது நான் செலவு செய்யும் பணம் வேறொரு வழியில் எனக்கு வந்து திரும்பி வந்துவிட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே செலவு செய்யுங்க. இப்படி நீங்கள் செய்வதனாலும், அதாவது புதினாவை வந்து நீங்கள் பர்ஸில் வச்சுட்டு இப்படி வந்து நீங்கள் பண வரவு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு செலவு செய்வதனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வரவுக்கு மீறிய செலவானது ஏற்படாது. மேலும் நீங்கள் வாடிய புதினாவை வந்து பர்ஸிலேருந்து எடுத்துகிட்டு வேறொரு நல்ல ஒரு புதியதாக இருக்கும் ஒரு புதினாவை வைத்துக்கொள்ளுங்கள். இப்படி இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதால் கண்டிப்பாக நமது வீடு எப்பொழுதும் லட்சுமி கடாட்சத்துடனும் பணம், நகை, ஆரோக்கியம் இவற்றிற்கு குறைவில்லாமல் நல்ல சுபிட்சத்துடன் இருக்கும் என்ற கருத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.